ஜோதிட ஆராய்ச்சியினுடைய நிறுவனர் உயர்திரு திரு பூபதி ராஜா அவர்களே அதன் நிர்வாகிகளே மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியரால் இயற்றப்பட்ட அந்த நூல் வழி நடத்திய என்னை நன்றி தெரிவித்துக்கொண்டு நட்சத்திரம் சாரம் இதை பார்க்க முடியவில்லை என்றால் ஒரு ஜோதிடம் எதையும் செய்ய முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் கடைசியில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய குணநலங்கள் என்ன இதைத்தான் நீங்கள் முதலில் பார்ப்பாங்க அப்போ அந்த சாரத்தையே எடுத்து நம்ம கையில் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் கொண்டு போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நட்சத்திரம் என்பது ஒரு மரத்தினுடைய வேர் போன்றது அதை சரிவர நாம் இது பண்ணிட்டோன்னா ஒரு மரமே நாம் வந்து வளர்த்த மாதிரி ஒன்று இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து தெளிவாக இன்று ஒரு நட்சத்திரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஓர நட்சத்திரத்தையும் எடுத்துக்குவோம் இன்றைக்கி மூல நட்சத்திரம் இன்று நாள் முழுசும் இருக்கும் குமாரசாமிய நூலில் எது குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா அன்று காலை சூரிய உதயத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அன்று முழுசும் வியாபித்து இருக்கும் நீங்கள் எழுதுகிறப்ப அடுத்த நட்சத்திரம் வந்துட்டால் நீங்கள் வந்த வச்சு எழுதிக்கோங்க ஆனால் அதே நேரத்தில் அன்று காலையில் சூரிய உதயத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம பிரதானமாக எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க இந்த மூல நட்சத்திரங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திற்கும் மூல நட்சத்திரம் ஒரு நல்லது எதை செய்யும் மற்ற நட்சத்திரங்கள் செய்யுதோ இல்லையோ ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் இந்த மூல நட்சத்திரம் ஒரு நன்மையை பயத்துக்கொண்டே இருக்கும் இல்லைன்னா ஒரு தீமையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இதில் தீமை பயக்கக்கூடியதான் இந்த பாதாள மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நாலாவது மாதத்திற்கும் இந்த பங்குனி மாதத்துக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கும் இந்த பாதாள மூலங்கிறது இதை நீங்கள் இருந்தால் நீங்கள் அடிப்படையில் இருந்துக்கோங்க தெரியலனா உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே என்ற மூல நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்த்துருக்குறோம் இந்த மூல நட்சத்திரம் அந்த தனுசு ராசிக்கினுடைய முதலாகவும் கண்டாந்திர நட்சத்திரம் மூலம் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அது கண்டாந்திர நட்சத்திரம் அல்ல பத்தொன்போதாவது நட்சத்திரமாக அதுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றைக்குமே இந்த மூல நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா புதியதாக செயல்படுத்தக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் செய்யக்கூடியது இந்த மூல நட்சத்திரம் தான் நம்ம ஜோதிடர்கள் நாங்கள் எங்கள் வகுப்பில் கூட எல்லாத்துட்டும் சொல்லியிருப்போம் என்றைக்கு உங்கள் அலுவலகம் திறக்கணும் அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு அன்று தான் இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்டு கேட்குறப்போ மூல நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை எழுகு சனிக்கிழமை எழுது பரவாயில்ல நீ மூல நட்சத்திரத்தை தனி தொடங்குனா சூப்பராக இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கி அந்த ஜோதிட துறையில் நல்ல வல்லுநர்களாக இருக்கிறாங்க இந்த மூல நட்சத்திரங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு நட்சத்திரம் கூட ஏன்னா பத்தொன்பதாவது நட்சத்திரம் புதியதாக செயல்படுத்தக்கூடியது செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பு ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம் அதனுடைய தெய்வம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சி தெய்வத்தினுடைய வேலை என்னன்னா அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடைப்பட்டவர் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடைப்பட்டவர் இந்த மூலம் அது ஆஞ்சநேயர்னு சொல்லியிருக்கோம் அது எல்லாமே புராண வாயிலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு இருக்கும் எதையும் மனம் திறந்து பேசுவார்கள் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லவர்கள் மூல நட்சத்திரம் வேறு எந்த நட்சத்திரம் பார்த்தாலும் சரி இருந்தது இல்லாமல் இல்லாத இருக்குதும்பாங்க இந்த மூல நட்சத்திரம் தான் என்னோடக்கு பாருங்கள் இது இருக்குது இது இல்லை அப்படின்னு மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம் அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கூட தொடர்பு வளர்ப்பேன் மூல நட்சத்திரத்தன்று கூட நீங்கள் இந்த அரசாங்க உதவிகள் அல்லது அரசாங்கத்துக்கு வேலைக்கான விண்ணப்பங்கள் இதெல்லாம் கொடுக்குறப்ப வந்து அந்த மூல நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் அதுதான் நீங்கள் அந்த மூல நட்சத்திரத்துக்கு போய் அதை செஞ்சீங்கன்னா உங்கள் அரசாங்கத்திட்டிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் சரி செயல்பாடுகளும் சரி உடனே கிடைக்குங்கிறது கூறப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு இப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் நாம் பிறந்து இந்த மூல நட்சத்திரம்னாவே பயப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தையாக எல்லாருமே நம்ம ஜோதிடம் கொண்டு போயிட்டோம் அப்படி அல்ல மூல நட்சத்திரம் என்பது வேற எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் பத்து வித செயல்பாடுகள் கொடுக்கவே இல்லை அந்த மூல நட்சத்திரத்துக்கு தான் பத்து மூல நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு பன்னெண்டு செயல்பாடுகள் சொல்லியிருக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மூல நட்சத்திரமும் ஒவ்வொன்றும் செஞ்சு கொண்டே இருக்கும் வேற எந்த நட்சத்திரமும் வந்து ஒவ்வொரு மாதம் தனித்தனியாக செய்யாது பன்னெண்டு மாதத்துக்கு செய்யக்கூடியது இருக்குது அது பாதாள மூலம் தான் இருக்குல்ல ம கொஞ்சம் சிறப்பு இல்லாதது அது இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த மூலம் வந்து பாதாள மூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ச பிரச்சனைக்குரிய ஒன்று இருக்குது அந்த மூலத்தில் மட்டும் ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தும் அதற்கூட வந்து ஒரு சில இறை வழிபாடுகள் மூலமாக அல்லது அந்த மூல நட்சத்திரத்தினுடைய உத செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்போ வந்து நான் வரிசையாக அவங்க செய்வோம் அந்த மூல நட்சத்திரத்துக்காரர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்காரர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லியிருப்பேன் முதல்ல பிரச்சனைக்குரியது அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் கூட விபத்துன்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்கலாம் ஆனால் அந்த பதினெட்டாவது நட்சத்திரங்கிறது விப பணப்பகை பணத்தால் ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சிட்டே இருக்கணும் மற்ற விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது அந்த அப்போ அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஆயில்யம் மூல நட்சத்திரத்துக்கு பதினெட்டு என்பது ஆயில்ய நட்சத்திரம் அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் செயல்பாடுகள் உணவு வகைகள் எல்லாமே எதுவுமே கூடாது இல்லை அந்த நட்சத்திரத்து அன்றைக்கி போய் அவங்க கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது பணத்தில் ஒரு பெரிய விஷயமே இருக்கக்கூடாது அப்போ இவன் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் எங்கே சென்றாலும் சரி இந்த ஆயில்யம் கூட இருக்கிறவங்களோ அல்லது ஆயிலிய நட்சத்திரத்தன்றோ கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு செயல் ஏன்னா பணத்தில் தான் பிரச்சனை இன்றைய நாம் எதிர்காலம் பணத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது பணத்தை அந்த பணம் நம்மளுக்கு பிரதானமாக இருப்பதால் அந்த ஆயில்யம் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தை கொஞ்சம் கவனமுடன் செலுத்தி அதற்குண்டான இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது ஆதிசேஷன் அஞ்சு கூடியது இவங்க பாருங்கள் சிக்கலான ஒரு சூழ்நிலை எப்படி இருப்பாங்க பணத்தில் அப்படின்னா பணம் கொடுத்துருவாங்க இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படிம்பாங்க அல்லது அந்த சிந்தனைகள் ஏதோ ஒரு பணத்தின் மூலம் செயல்படுத்தக்கூடிய சிந்தனைகளும் ஒரு சிந்தனைகளோடு இருக்காது நினச்சா எப்படி ஒன்று பேசுவாங்க அப்படி ஒன்று பேசுவாங்க அப்போ அந்த மாதிரி செயல்பாடுகளில் இருக்கிறப்ப நாம் சரியான விதத்தில் வாழ முடியாது அப்போ வாழ்வதற்கு முடிந்த அளவுக்கு அந்த ஆயிலிய நட்சத்திரம் மீன நட்சத்திரத்துக்காரர்கள் மட்டும் சொல்கிறேன் வேறு எதுக்கும் கிடையாது இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் இந்த ஆயிலே நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள் என்னென்னா கடற்கரையோரத்தில் இருக்கும் பெருமாள் கோவில் ஆக தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு மூன்று கோயில்கள் இருக்குது ராமேஸ்வரம் புளியூர்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்குது இன்னொன்று மாமல்லபுரத்தில் இருக்கும் பெருமாள் இந்த மூவருக்கு சென்று கொண்டு இருந்தாவே போதும் இவங்க என்றைக்குமே மூல நட்சத்திரத்தில் இந்த மூணு கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த பணத்தின் மூலம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் இப்போ வரிசையாக நம்ம பார்ப்போம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் என்னைக்குமே கூட மூல நட்சத்திரம் கூடவே இருந்துச்சுன்னா தாராபல நிர்ணயில் பார்த்தீங்கன்னா மனசஞ்சலம் மனம் அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்குரிய உணவுகள் செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கூடவே யாருமே தனக்கு சரிசமமாக யாரும் கூட இருந்தாலும் யாருக்கும் யாருக்கும் பிடிக்காது யாருக்குமே தனக்கு சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறது பிடிக்காது அதே தான் அந்த நட்சத்திரமும் தன்னுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு கூட இருந்தால் பிடிக்காது அப்போ அந்த மன சஞ்சலமான ஒரு சிறமையை ஏற்படுத்தி இருக்குது அப்போ அதற்குண்டான இந்த மூல நட்சத்திரத்துக்குண்டான ஆஞ்சநேயர் கோயில் இந்த கொய்யாப்பழம் தானம் இதெல்லாம் உண்டு ஏன்னா இந்த கொய்யாப்பழங்கிறது அவ்வளோ சிறப்பானது முக்கணிகளில் விட சிறப்பானது கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே தான் இந்த நீங்கள் எடுத்து பாருங்க பழனியில் கூட அந்த மூல நட்சத்திரம் தான் எங்கிட்டுருக்கும் கொய்யாப்பழம் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும் உலகத்தில் கொய்யாப்பழம் சீசனே இல்லைன்னா கூட பழனியில் கொய்யாப்பழம் இருக்கும் அது அந்த மூல நட்சத்திரத்தை இப்போ விசாகத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம் பார்ப்போம்ப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே அடுத்து இவங்களை வந்து மூல நட்சத்திரத்தை அந்த போராட நட்சத்திர செயல்பாடுகள் செய்கிறப்ப சந்தோஷம் செயல்பாடுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த போராடம் என்பது என்ன அப்படின்னு ஒரு குணநலங்களில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த போராட நட்சத்திரத்து அன்னைக்கு வெளியூர் பயணம் நல்ல ஸ்வ எஸ்கேஷன் போகிறது இல்லை மலைவாழ் அதாவது மலை சார்ந்த பகுதியில் போய் மன அமைதியாக இருக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனையும் குறையும் ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போலாம் விலைக்கு சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஐயா வந்து உடனே இறங்கிட்டுருவாரு அடுத்து இந்த உத்திராடம் மூல நட்சத்திரத்துக்காரர்கள் எங்கே வந்து விபத்து நடந்தாலும் அந்த இடத்தில் தன்னுடைய உறுப்பு ஒன்று வெட்டப்படும் விபத்து நடந்தாவே உறுப்புகள் ஒன்று வெட்டப்படும் ஏன்னா அது உத்திராட நட்சத்திரமாக இயங்கிறது உத்திராடம் என்பது வெட்டி ஒட்டப்பட்ட இடம் வேணா மூல நட்சத்திரம் ஆக்சிடென்ட் ஆக்சிடா போதும் கரெக்டாக ஓரளவுக்கு வெட்டி அதுக்கப்புறம் ஒட்டி தையல்லாம் போட்டிருப்பாங்க இது மூல நட்சத்திரத்தில் விபத்தே நடக்கக்கூடாது நடந்தால் ஒரு ஒரு உடல் உறுப்பில் ஏதோ ஒன்று சின்ன மாப்பிண்ணமாகும் வெட்டி அப்புறம் தையல்லாம் போட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தை குறைப்பதற்கு அந்த விநாயகருக்கும் அருகம்பில் விநாயகருக்கு வந்த அந்த அருகம்பில் செயல்பாடுகள் இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தாவே உங்களுக்கு இந்த சனியினுடைய தொடர்புகள் மோசமாக இருக்கும் கிரகத்து வாயிலாக எடுக்கிறப்ப ஏன்னா கேதுடைய நட்சத்திரம் இது அந்த சனியினுடைய தொடர்பு இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அது முக்கியமாக பார்க்குறப்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு டேப்பு போடுவாங்க பைப் தண்ணி போடுவாங்க பைப் தனி புது டேப்பாக போடுவாங்க நான் உழுதுட்டு இது அந்த அதனால தான் அந்த சனிக்கும் அந்த கேதுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலயே சனியினுடைய தொடர்புகள் அந்த கேதுனுடைய எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் விநாயகர் வந்து அந்த கேதுனுடைய இதை கட்டப்பட்டது வந்து வயிற்றுல வந்து அந்த கேதுனுடைய பாம்பை கட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகள் கொண்டு போயிட்டு இருக்குது ஏன் கொண்டு போறாங்க எதுக்கு கொண்டு போறாங்கிறத பின்னாடி பாப்பா இப்பதைக்கும் மூல நட்சத்திரம் என்ன செய்யுங்கிறத மட்டும் பார்த்துட்டு போவோம் ஓகே அடுத்தது இவங்க திருவோண நாலாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா சௌகரியம் நல்ல சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த திருவோண நட்சத்திரத்தன்று இவங்க பார்த்தீங்கன்னு வைங்க மூல நட்சத்திரத்துக்காரர்கள் இடம் வாங்கினாங்கன்னா வீடு வண்டி மண் மனை போய் எது வாங்கினாலும் சரி விசாலமாக இருக்கணும்னு நினைப்பாங்க வீடு கூட பார்த்தீங்கன்னா விசாலமாக இருக்கும் சுற்றி இடம் விட்டு கட்டுவாங்க இந்த மூல நட்சத்திரம் நான் போகணுன்னு சொல்லிவிடுவேன் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் மூல நட்சத்திரம் விசாலமாக கட்டி வச்சுருப்பாங்க அது அது தனித்தனியாக இருக்கும் கொஞ்சம் சுற்றி இருக்கிற இந்த விசாலமாக கட்ட வைச்சுக்கொடுக்குறது வந்து மூல உண்டு என்ன நட்சத்திரமான தன்னுடைய வீட்டை வந்து விசாகமாக கட்டி வைக்கணும் இடம் விட்டணும் தாராளமாக இருக்கணும் ஒரு சேருக்கு இன்னொரு சேருக்கு இடம் போடணும் அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும் இது இந்த மூல நட்சத்திரத்தினுடைய செயல்பாட்டில் ஒன்று அது ஏன் அப்படின்னா அந்த நாலாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்கள் இடம் இந்த மாதிரி செயல்பாடுகள் அந்த திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா விசாலமான இடம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சௌகரியமான இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் அடுத்தது அஞ்சாவது நட்சத்திரம் அவிட்டம் இந்த அவிட்டம் என்பது ஜென்ரலாகவே பொதுவாகவே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா அண்டவெளியில் மிக பெரிய நட்சத்திரம் இன்றைய நாசானுடைய கணக்கு பிரகாரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் மட்டும் மூணு லட்சம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது இருக்காங்க பூமி மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு இருக்குது சுற்றளவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விசாலமாக இருக்கக்கூடிய அந்த நீளமாக பெரியதாக இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து ஜென்ரலாகவே வந்து பெண் பிறக்கக்கூடாது பெண் பிறந்தால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு அந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய வரலாறு எடுத்து பார்க்குறப்ப தெரியும் ஏன் என்னங்கிறது அதுக்குண்டான நிறைய காரணங்கள் இருக்கிறது அந்த இந்த அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு என்னவாக வரும் அப்படின்னா செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்காமல் காரியத்தை நாசம் செய்துவிடும் எதையும் செய்து முடிக்கவே விடாது அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் மனைவியாக அமையறது ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தை அவிட்ட நட்சத்திரத்தை அமையாது சேர்த்த போகிறதுல சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப கொடுமையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் பிரச்சனைக்குரிய ஒரு நட்சத்திரமாக அவர்களுக்கு அமைஞ்சிருச்சு அடுத்தது ஐந்தாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமான சதயம் என்றைக்குமே மூல நட்சத்திரத்துக்கு ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே சதயம் என்ற ஒரு செயல்பாடுகள் அங்கே இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் யாரோ ஒரு சதய நட்சத்திரத்துக்கார் இருப்பாங்க இல்லைன்னா தயிர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவர்கள் இருப்பாங்க இடது கால் பின்னப்பட்டவர்கள் இருப்பாங்க அல்லது இடது கால் மண்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு தாயை மதிக்காதவர்கள் அங்கே இருப்பார்கள் இப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்குள்ளேயும் இது வந்துடும் ஏன்னா ஆறாவது நட்சத்திரமாக அது இயங்கிக் கொண்டு இருக்கிறதுனால தெய்வ நட்சத்திரம் அது இயற்கையிலே தெய்வ நட்சத்திரம் என்பது இந்த ஆயிலை குறிக்கக்கூடிய சதய நட்சத்திரம் அதற்கு யமதர்மன் ராஜா வந்து அதி தேவதையாக குறிப்பிடப்பட்டது இந்த செயல்பாடுகள்லாம் இந்த மூல நட்சத்திரத்துக்குள்ள இருக்கும் ஆனால் தெய்வ அனுகூலமான ஒரு நட்சத்திரம் இவர்களுக்கு சதய நட்சத்திரம் அதனால் இந்த வந்து வீடுகளுக்கு வீட்டில் வந்து இந்த நாய் வளர்த்துறது கூடாது ஆனால் இந்த தெருநாய்க்கு பிஸ்கட் போடணும் இந்த சதயம் இந்த ராகுடைய நட்சத்திரம் வரப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஜென்ரலாகவே ராகு நட்சத்திரத்து எல்லாமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இவங்களுக்கு அது ஆறாவது நட்சத்திரமாக இருப்பதால் இந்த செயல்பாடுகளோடு தான் அந்த இது இருக்கும் ஆனால் நன்மை தரும் செயல்பாடுகளாக தான் அமையும் அது பிரச்சனையாக இருந்தாலும் நன்மை தரும் செயல்பாடுகள் தான் அமையும் அது அடுத்து ஏழுக்குரியது போரட்டாதி இந்த போரட்டாதி வந்துருச்சு ஏழு பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு நட்சத்திரமாக அவங்களுக்கு அமைவதால் கண்டிப்பாக மூல நட்சத்திரத்துக்காரர்கள் தன்னுடைய மூத்த சகோதரியனால் ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும் அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்காக மூத்த சகோதரிகள் என்ன செய்கிறாங்க இப்போ அவங்க மூத்த சகோதரிகள் வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க இடம் ஒரு அடி கூட அவங்களுக்கு மிச்சமாக விட மாட்டாங்க தம்பி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டு தம்பியாக பிறந்துட்டாங்கன்னா அவங்க அக்கா கிட்டேருந்து கிடைக்கக்கூடியது பிரச்சனைக்குரிய வார்த்தைகளும் பிரச்சனைக்குரிய செயல்பாடுகளும் தான் நடக்கும் தேவையற்ற வார்த்தைகளும் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து இந்த பூரட்டாதியே எல்லாம் குபேர நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் இருக்கு அந்த குபேர நட்சத்திரம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியது சேற்று அதாவது பொருளை சேற்று வைக்கக்கூடிய எல்லா இடமும் பிரச்சனையாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்காரன முதல்ல பிரச்சனையை வீட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் குளிர் சாதன பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களில் ஒரு பிரச்சனை சந்தித்தே ஆகணும் இவங்க அதுக்காக வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து எந்த பொருள் வைக்கணும் எந்த பொருள் வைக்கக்கூடாது அதை நீங்கள் கணக்கிட்டு இந்தந்த மாதிரி பொருளை வைக்கணும் ஏன்னா இந்த மூல நட்சத்திரம் வந்து இந்த வெங்காயம் அதிகமாக சாப்பிடுவாங்க அது தூக்கி எக்ஸானோ உள்ள தூக்கி வச்சுருவாங்க அது ஒரு பாய்சன் பொருளாக மாறிவிடும் என்னையே வெங்காயம் உரித்து கூலிங் பண்ணால் பாய்சன் பொருள் அது இவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது பின்னாடி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்காது போயிடும் இந்த மூல நட்சத்திரம் இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் கொஞ்சம் அதாவது வீட்டில் இருக்கிற அந்த குளிர் சாதனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க ஏன்னா அங்கே அது புரட்டாதியாக சேமிக்கக்கூடிய அந்த புரட்டாதியாக இயங்குறதுனால இது ஒரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் உங்களுக்கு அடுத்து உத்திரட்டாதி எட்டாவது நட்சத்திரம் என்றைக்குமே மூல நட்சத்திரம் அந்த எட்டாவது நட்சத்திரமான அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அடிக்கடி இந்த மூல நட்சத்திரம் என்பது அவங்க வந்துட்டாங்கன்னா வீட்டில் யாரோ ஒருத்தர் பிறந்துட்டாங்கனாவே வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ திருப்பதிக்கு சென்று வரணும் ஏன்னா அதனுடைய கோவில் பிரம் பிரதானமான கோவில் வந்து திருப்பதி அங்கே இருக்கக்கூடிய உணவு லட்டுங்கிற அந்த உணவு இவர்களுக்கு சிறப்பான ஒரு உணவாக அங்கே அமையும் இந்த எட்டாவது நட்சத்திரம் என்பது உங்கள் மனத்தையும் எண்ணத்தையும் தூய்மைப்படுத்துவது உங்களை தெளிவடைய செய்யக்கூடியது உங்கள் எட்டாவது நட்சத்திரம் இவர்களது உத்தரட்டாதி நட்சத்திரமாக வருவதால் அங்கே அவர் திருப்பதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்காக திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஆனால் மூல நட்சத்திரத்துக்காக திருப்பதிக்கு போனால் அங்கே ஒரு திருப்பங்கள் உண்டாகும் எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் அனுபவத்துலேயும் பாருங்கள் அடுத்தது ஒன்பதாவது நட்சத்திரமான ரேவதி இந்த ரேவதி என்ன பண்ணும் அப்படின்னா கூடவே இருப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு எல்லாம் சைன் பண்ணி எல்லாம் இருப்பாங்க ஏன்னா அது புதனுடைய நட்சத்திரம் இல்லை டாக்குமெண்டில் சைன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவி செஞ்சுருவாங்க கடைசியாக அந்த பிரச்சனை அந்த இடம் வாங்கி கொடுக்கிறப்ப எடுத்து பின்னாடி எடுத்து பார்க்குறப்ப ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை யார் உதவி செய்தார்களோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க இது வந்து அந்த புரட்ட ரேவதியினுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு ரேவதி இப்படி தான் இயங்கும் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களே பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுவாங்க ஏன்னா இதுவும் மூல நட்சத்திரம் என்பதும் கண்டாந்திர நட்சத்திரம் ரேவதி என்பதும் கண்டாந்திர நட்சத்திரம் அது மூலம் ஒன்று ரேவதி நாலு ரேவதி நாளாக அமைந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறிவிடுவாங்க அப்போ இரு கண்டாந்திர நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் அங்கே மோசமாக இருக்கும் அடுத்தது அஸ்வினி இந்த அஸ்வினி என்பது பதினோராவது நட்சத்திரமாக வரும் சாரி பத்தாவது நட்சத்திரமாக வரும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை வெற்றியடைய செய்வது அப்ப மூல நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்தீங்கன்னு இயற்கையிலே அவர்கள் இந்த மருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு கை கொடுக்கும் இப்போ மூல நட்சத்திரங்கள் அங்கேருந்து போய் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா மூல நட்சத்திரத்துக்காரர் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னாவே அந்த நோய்க்கு ஓரளவுக்கு குணமாயிடும் இன்றைக்கி காலையில் வந்தோடனே அஸ்தம் வந்து ஆரஞ்சு பழம் தந்துச்சு அதே மாதிரி தான் அஸ்தம் ஆரஞ்சு பழம் தந்துச்சுனாவே நோய் தெரியணும் இது இன்றைக்கே தெரியுமா எடுத்துக்கங்க என்றைக்குமே ஒரு அஸ்த நட்சத்திரம் சென்றோ அல்லது நோயாளியை பார்க்க போகிறதோ ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் கொண்டு போகிறதோ அதுக்கு தான் காரணம் அது அஸ்தமாக இயங்கக்கூடியது அது பின்னாடி அஸ்தம் அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மூல நட்சத்திரத்தை மட்டும் பேசுவோம் அடுத்தது ஏன்னா இந்த ப இவர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது நல்ல ஒரு வெற்றி தரமான ஒரு காரியமாக இருந்தாலும் பத்தாவது நட்சத்திரமாக இருக்கிறது அங்கே கர்மம் காரியம் இரண்டு வேலைகளை செய்துவிடும் இவர்களுக்கு கர்மம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அந்த பத்தாவது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரமே அப்ப அவர்களுடன் எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கோங்க அடுத்தது பதினொன்று பரணி இந்த பதினொன்று பரணி அப்படின்னாவே ஜென்ரலாக பரணி வேற எந்த நட்சத்திரத்தையும் அவமானப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு நட்சத்திரம் என்னன்னா இந்த பரணி நட்சத்திரம் தான் எந்த இடத்துல பார்த்தாலும் அவமானப்படுத்திடுவாங்க இருந்தீங்கன்னா அதை பற்றி ஏன்னா அதனுடைய வரலாறு அப்படி துரியோதனன் அவமானப்படுத்தி கொண்டே இருப்பான் யாரையாக இருந்தாலும் சரி கூட முன்னாடி இருந்தாலும் அதில் பார்த்துட்டு இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி கோபப்படுறதே வந்து இதுவும் கிடையாது ஏன்னா இந்த பரணிங்கிறது துரியோதனுடைய செயல்பாடுகள் யாரை கண்டாலும் அவமானப்படுத்த வேண்டும் அவர்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி இவர்களுக்கு அந்த அவமானப்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க என்றைக்குமே மூல நட்சத்திரத்துக்காரர் பாருங்க ரோட்டில் ஒருத்தன் அவமானப்படுத்தலான்னா அவன் பரணி நட்சத்திர தொடர்பு இருக்கிறவன் தான் இருப்பான் அதே நல்லா கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கார ரொம்ப இது பண்ணினா இங்கே வீட்டுக்குள்ளே அமைதியாக இருப்பாங்க வெளியே சமுதாயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அழகாக ரோடில் நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்கக்கிட்ட அடுத்தது கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்ன பண்ணுன்னா கூடவே இருக்கும் வெளியும் போகாது தள்ளியும் வைக்க முடியாது அவனை விட்டு விலகவும் முடியாது இப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் அங்கே அப்போ அந்த கிருத்தி நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நண்பராக இருப்பவர்கள் மூல நட்சத்திரத்துக்கு நண்பராக ஒருவர் இருந்தார்ன்னா இவர் நண்பரில் பத்து பேரில் குறைந்தது ஒரு இரண்டு பேர்னாச்சும் தாய் தந்தையருடன் வளர்ந்துருக்க மாட்டாங்க ஒன்றும் ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பாங்க இல்லைன்னா வேறு யாரோ ஒரு மூன்றாம் தாய்கிட்ட வளர்ந்துருப்பாங்க அத்தை இந்த பக்கம் சித்தப்பா வீடு இந்த மாதிரி இடத்துல போய் வளர்ந்துருப்பாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே கூட இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இருந்துருவாங்க அதே இந்த கிருத்தி நட்சத்திரம் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கு அடுத்து மிருகசீரிடம் இந்த மிருகசீரிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல கூட ஒரு மிருக சீரத்தை பற்றி பேசிட்டு வந்தோம் மிருகசீரிடம் நட்சத்திரம் என்பது உலகத்தின் சிறப்பான நட்சத்திரமும் உலக மக்கள் அனைவருக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் ஏனென்றால் அனைத்து மதங்களிலும் இந்த மிருகசீட நட்சத்திரத்தினுடைய வரிகள் இருக்குது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இந்த மிருகசீட நட்சத்திரம் இருக்கும் இது வந்து நான் பைபிளையும் சரி குரானும் சரி கீதையிலும் சரி பௌத்தத்திலும் சரி ஏதோ ஒரு இடத்துல அது இருந்துகிட்டே இருக்குது அப்போ சிறப்பான ஒரு அந்த மிருகசீட நட்சத்திரம் இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே இவர்களை எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த ஊடாத தடைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த மிருகசீட நட்சத்திரம் அதனால தான் என்ன அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களும் முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு இன்றைய சம இன்றைய கட்டத்தில் வந்து அது முடியாதுன்னு கிடையாது முடியும் முடிந்த அளவிற்கு தன்னுடைய இனத்தில் அல்லது பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வது நல்லது இவர்கள் காதலித்தால் அங்கே ஒரு சிக்கலான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த காதலை கூட தாய் தந்தையுடன் வெளிப்படுத்தி தாய் தந்தையினுடைய சம்மதம் பெற்று அந்த காதல் திருமணம் பண்ணுங்க நீங்கள் காதல் திருமணம் பண்ணீர்கள் என்றால் ஒரு பிரச்சனைக்குரிய செயல்பாடுகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏன்னா இது மிருகசீட நட்சத்திரத்துக்குள்ளே வந்ததுனால அடுத்தது திருவாதிரை திருவாதிரை என்பது உங்கள் வெட்டியினுடைய பக்க பலமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஏன்னா உங்கள் பத்தொன்பதாவது நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்களை பக்க பலமாக இருக்கக்கூடியது உங்கள் வெற்றிக்கு சிறப்படையது உறுதுணையாக இருக்கக்கூடியது உங்கள் பத்தொன்பதாவது நட்சத்திரம் ஆனால் தாராபால நிர்ணயில் அப்படி சொல்லலை திருமணத்துக்கு அப்படி சொல்லப்படலை ஆனால் திருவாதிரை என்பது பதினைந்தாவது நட்சத்திரம் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக வந்துடும் அதனால் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு இடத்தை கொண்டு போகணுன்னா மூல நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரோட ஒட்டி செயல்படுங்க அடுத்தது இந்த புனர்பூசம் இந்த புனர்பூசத்தில் பிரச்சினைக்கு என்னன்னு தெரியுங்களா இவங்க தொழில் மார்க்கெட்டிங் தொழிலில் போவாங்க மூல நட்சத்திரத்துக்கார மார்க்கெட்டிங் தொழிலில் போவாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திப்பாங்க இருக்கிறதெல்லாம் அங்கே லாஸ் பண்ணிட்டு வருவாங்க மார்க்கெட்டிங் தொழில் போய் இருக்கிறதெல்லாம் லாஸ் பண்ணுவாங்க ஏனென்றால் அந்த மார்க்கெட்டிங் தொழில் என்பது புனர் இவர்கள் நிலையாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் புனர்பூசம் என்பது முகவரி அற்றவர்கள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது இடம் முட்டி இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு புது புது அட்ரஸுக்கு போவாங்க அட்ரஸ் தெரியாதவங்க தான் புனர்பூசம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அட்ரஸே இருக்காது ஒரு நிரந்தர அட்ரஸ் உங்களுக்கு இருக்காது மூணு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மூணு வருஷத்துக்கு ஒரு இடத்தையே மாறிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ராமர் பிறந்தது ஒரு இடத்துல நிற்கல ஒரு போய்கிட்டே இருந்தார் அட்ரஸ் மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி அவர்கள் புனர்பூசம் செயல்படக்கூடியது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்போ இந்த புனர்பூசத்தை அன்றோ அல்லது புனர்பூச நட்சத்திரத்துக்கு அளவுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அடுத்தது பூசம் இந்த பூசம் என்பது இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் இந்த பதினேழாவது நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்போ மூல நட்சத்திரத்துக்காரனா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை கண்ணாடி போட்டவனும் ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கோங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்துச்சுனாவே ஒரு கண்ணாடி போட்டவனும் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க அவங்க மூலியமாக ஏதோ ஒரு நன்மை நடந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் விளக்கணுன்னா க்ளாஸை வந்து ஏன் கண்ணாடி போடணும் ஏன் கண்ணாடி போட்டவன ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் கண்ணாடி போட்டவனுக்கு என்ன பலன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் அப்படி பார்த்துக்கோங்க அடுத்தது ஆயிலை நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லியாச்சு ஜன் ரொம்ப ரொம்ப கவனமுடம் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்காரர் ஆயிலை நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் ஏன்னா இன்றைக்கி பணத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தது மகம் மகம் என்பது இன்று பிரதானமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சமாதி அப்போ ம மூல நட்சத்திரத்துக்காரர் சென்று வரும் ஜீவசமாதி மக நட்சத்திரத்துடைய கேதுவனுடைய ஜீவசமாதி நான் சமாதி லிஸ்ட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு அது ஜீவ சமாதி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த வீடியோ யூடியூப் எடுத்து பார்த்துக்கோங்க அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டது அந்தந்த ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வந்துருங்க அடுத்தது இருபது பூரம் இந்த பூரம் என்பது இவர்களுக்கு ஒரு லட்சுமி கடாசமாக வழங்கும் எழுபதாவது நட்சத்திரம் இல்லை லட்சுமி கடாசமாகும் இங்கே தான் வந்து தாராபலன் நிர்ணயம் மாறும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பன்னெண்டு பதிமூணு பத்தொம்பது இருபது இதெல்லாம் ஒரே நன்மையை பயக்கக்கூடியது ஆனால் திருமணத்திற்கு அது வேறு மாதிரி கொடுத்துரும் அதை கொண்டாந்து இங்கே லிங்க் பண்ணிடாதீங்க இந்த இருபதாவது நட்சத்திரம் இந்த பூரம் இந்த பூர நட்சத்திரம் என்பதை நீ ஜென்ரலாக சொல்லப்போனால் நல்ல ஒரு திருப்தியான செயல்பாடு இப்போ சாப்பாடு கூட இந்த பூர நட்சத்திரத்து வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா திருப்தியாக சாப்பிடுவீங்க மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பூர நட்சத்திரத்து வீட்டில் போய் சாப்பாடே திருப்தி திருப்திங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருந்தால் எந்த இடத்துலையுமே அவர்கள் செயல்படுவாங்க இந்த பூரண நட்சத்திரத்துக்கு அப்ப நீங்க இந்த சாப்பாடோ அல்லது அவர்கள் நிம்மதிங்கிற வார்த்தை அவங்க தான் கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த பூர நட்சத்திரம் எடுத்துக்கோங்க அப்ப அதனுடைய தன்மைகள் அதனுடைய இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதனுடைய பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து உத்தரம் உத்தரம் என்பது இவர்களுக்கு ஒரு மாறுபட்ட நிலையை கொடுக்கும் ஒரு செயலை செய்தால் இன்னொரு செயல் வந்து மாட்டோம் கிணறு வெட்ட பூதம் வர மாதிரி பிள்ளையார் பிடிக்க போனால் குரங்கு வந்து மாற்றுற மாதிரி இந்த உத்தர நட்சத்திரத்தை அன்றோ அல்லது உத்திர நட்சத்திரத்துக்கு அது செயல்பட்டிங்கன்னா ஒன்று காரியத்தை செய்யும் பொழுது வேறொரு பிரச்சனையான காரியம் உள்ளே வந்துடும் அந்த இடம் அவர்களுக்கு ஒத்துவராத இடமாக இருக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து போவாங்க இவங்க வந்து கெடுத்துருவாங்க இல்லைங்க அந்த இடம் சரியில்லைங்க அப்படிமாங்க கடைசியாக இன்னொருத்த வந்து சூப்பராக இருப்போம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த உத்தர நட்சத்திரம் என்பது அந்த செயல்பாடுகளை இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அடுத்தது அஸ்தம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு ஏற்கனவே நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான விதி என்னென்னா கேட்டது கிடைக்கும் இடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேளுங்கள் தரப்படும் இந்த வார்த்தை வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு ஒன்று வைநாசியம் வைநாசினு ஒதுக்கிடாதீங்க உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை அன்று போய் எந்த ஒரு உதவியும் கேளுங்க கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்து போய் அவர்கிட்ட உதவி செய் கேளுங்க அங்கேயும் கிடைச்சிரும் அவர்கள் இருந்தால் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு அவங்க கிட்ட போய் கேளுங்க கிடைச்சிரும் யாராச்சும் மூல நட்சத்திரமாக இருந்தால் நான் பாரு உட்காந்துருக்குறாரு அவர்கிட்ட கேடுங்க கிடைக்கும் அடுத்தது சித்திரை இந்த மூள நட்சத்திரத்தை பாருங்க ட்ரெஸ் எடுப்பாங்க மூள நட்சத்திரத்துக்கார போட்டுக்கிற ட்ரெஸ் எடுத்துருவாங்க ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் மூணாவது நாள் எங்கே போகும்னே தெரியாது ஆனால் அச நட்சத்திரம் ஒன்று இருக்குது பாருங்க பத்து வருஷம் முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு நின் வச்சுட்டு இருக்கோம் அஸ்த நட்சத்திரத்திரம் மிகப்பெரிய ரெண்டாவது நட்சத்திரமா அது சித்திரை வருது அங்கே தான் சந்தோஷம் இருக்கும் அங்கே தான் சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு அந்த இவங்க வரப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அஸ்தனா அதை வச்சே நானே சொல்கிறேன் எனக்கு அந்த அஸ்தான் இந்த துணிமணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எனக்கு ஒரு இது இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மாநாடு நடத்துனார் இதே நம்ம இந்த சங்க தலைவர் பூபதி ராஜா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதல் சிறப்பான ஒரு மாநாடு நடத்தினார் மூணு நாள் மாநாடுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பெரியவங்களாம் வந்திருந்தாங்க சிறப்பான பேச்சு எனக்கும் அந்த இடத்துல தான் நான் ஒரு நட்சத்திரத்தை பற்றி சிறப்பாக பேசியிருந்தேன் ரொம்ப நேரம் எனக்கு டைம் கொடுத்தாங்க சிறப்பாக பேசிவிட்டு இது பண்ணேன் அந்த நட்சத்திரத்தை அன்று அண்ணன் அன்னைக்கு அந்த அன்னைக்கு போடாத அதே ட்ரெஸ் தான் ஆறு வருஷம் கழிச்சு இன்றைக்கி நான் போட்டு வந்திருக்கிறேன் அந்த ஃபோட்டோ என்ன ஒருகிட்டு இருக்கும் நிறைய ஃபோட்டோவில் இன்னும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம் அன்னைக்கு என்ன போட்டோன்னா பின்னாடி பாருங்கள் அந்த மாநாட்டுடைய தேதி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு போட்டு மேடையில் இதே பக்கத்தில் வந்து இல்லை இங்கே கருணா மகாலன்னு பக்கத்தில் இருக்குது இதில் தான் நடத்துனாங்க அண்ணன் அந்த முதல் மாநாட்டில் நிறைய பேர் அறிமுகம் ஆனாங்க நிறைய பேச்சாளர்கள் அறிமுகமானாங்க முதல் முதல் பேச்சாளர் அதுக்கு முன்னே என்ன பேசிகிட்டு இருந்தாலும் நட்சத்திரத்தை வந்து மிக மிக அருமையாக பேசுனது அது இந்த நட்சத்திரம் இருக்குன்னா அந்த உடை உடையை பற்றி சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கும் அந்த அஸ்த நட்சத்திரம் ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை உங்களுக்கு இவர்களுக்கு அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வரப்போ தான் பிரயோஜனமற்ற நிலை ஏற்படும் மூல நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரமான சித்திரை பிரயோஜனமற்ற நிலை அப்போ அவர்கள் துணிமணி எடுத்து போட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு துணிமணி எடுத்து போடுவாங்க மூணு நாளைக்கு போடுவாங்க மூணாவது நாள் கழிச்சு எங்கேயாச்சும் தூக்கி எழுஞ்சிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா இல்லைன்னா நீங்கள் வேணாம் பாருங்கள் இன்றைக்கும் மூல நட்சத்திரம் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா மூல நட்சத்திரம் கண்டிப்பாக அவ பெண்களை விட்டுருங்க பெண்களுக்கு நம்ம கொண்டாடல ஆண்களுக்கு பாருங்க இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாடை பணின்றுக்கு பார்த்தீங்களா சட்டை கழிச்சிட்டு பனியை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன பனிட்டு போட்டிருப்பாங்க இதை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கணும் தினம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்கும் தனது நடந்துகிட்டு தான் இருக்கு நாம் அதை பார்த்துக்கணும் பெண்களுக்கும் உண்டு மேடை நாகரிகளையும் அதை சொல்லலை உங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அடுத்தது சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரம் சிறப்பான ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார வைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காக சேர்ந்தீங்கன்னா ஒரு நீங்களும் சுற்றிக்கிட்டே இருக்கிற நிரந்தரமாக வா ஒரு இடத்துல உட்கார் நன்மையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கும் உங்களுக்கு அருமையாக வீட்டை வாங்கி கொடுக்கும் அவரோட பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க சுவாதி நட்சத்திர மூல நட்சத்திரக்காக சுவாதி நட்சத்திரத்தோட அவங்களுக்கு உண்டான அந்த தேன் கூடு தேன் பூச்சி தேன் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்துங்க தேன் உணவு அடிக்கடி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து காரகத்துவம் இருக்குது அதை படிக்கணும் அடுத்து இருபத்தி அஞ்சு விசாகம் இந்த விசாக நட்சத்திரம் மட்டும் இவங்களுக்கு ஏன்னா மூலம் விசாகம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது ஆயிலத்துக்கும் சொல்லிட்டேன் இங்கே விசாகத்துக்கும் சொல்லிவிட்டேன் இந்த விசாக நட்சத்திரம் இவர்களுக்கு மிக மிக பிரச்சனைக்குரிய ஏற்கனவே அவங்க பிரச்சனைக்குரியவர்கள் குடும்பத்தில் மூல நட்சத்திரம் இங்கே விசாகமும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்குரியவர்கள் அப்போ இந்த விசாக நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீடு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியதாக ஆகும் அப்போ என்ன ஏண்டா இந்த மாதிரி இருக்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டச் பண்ணும் நீ நல்லவனா கெட்டவனான்னு டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிலே உங்கள் வாழ்க்கை ஓடி போயிடும் அப்போ இந்த சுவா இந்த இந்த இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மூல நட்சத்திரத்தை மட்டுந்தான் இன்னைக்கு பேசுகிறேன் வேறு எங்கேயும் நான் பேசலை அடுத்தது அனுசம் இந்த அனுசம் இந்த தான் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நம்ம இதாக இருக்கும் உங்களுக்கு இந்த அனுசம் என்பது அணி சேர்த்தல் ஒருவருக்கொருவர் சேர்த்துக்கொள்ளது இந்த மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து ஒரு இதைக்கு இது பண்ணாங்க நீங்கள் பழைய வரலாறுலாம் எடுத்து பார்க்கணும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முன்னால் இருந்த அந்த ஆண்டு கொண்டர்கள வரலாறுலாம் பார்க்கணும் உங்களுக்கு அந்த ஏறக்குறையும் எல்லாமே அந்த மூல நட்சத்திரத்தில் தான் நிறையா செஞ்சுருப்பாங்க இது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து இந்த மாதிரி வங்கி ஒன்று செயல்பட வேண்டும் என்று ஒரு ஆட்சியாளர் நினைக்கிறப்ப சரி எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டுறவு வங்கி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து வைங்க அந்த அனுசத்தினுடைய செயல்பாடுகள் அதாவது இரு கைகளுடைய இணைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுற வங்கியினுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இரு கைகளுடைய இணைவு வரும் அது அனுசமாக இருக்கும் தொடங்கினது மூல நட்சத்திரம் அன்னைக்கு இதெல்லாம் அந்த காலத்தினுடைய வரலாறுகள் ஆனால் இன்னைக்கு அதை என்னங்கிறோம் நாம் அவங்க கடவுளை நம்புறதில்ல மூல ம மூட பழக்கங்கள் நம்புறதில்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இல்லையா ஆனால் அவர்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய காரியங்களும் நமக்கு அந்த ஜாதக ரீதியாக தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நாம் மறந்துடுறோம் அது அந்த அனுச நட்சத்திரம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரமாக அமைகிறது அடுத்தது கேட்டை இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இவர்களது நன்மை தீமை அனைத்துக்குமே கை கொடுக்கிற நட்சத்திரம் இவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கிற நட்சத்திரம் இவர்களை செயல்படுத்த கொண்டே இருக்கிற நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை அவர்கள் தெய்வமாக வணங்க வேண்டியது அந்த கேட்டை என்று ஆனால் அதே நேரத்தில் அந்த கேட்டையினுடைய குணநலங்கள் ஒரு சில இடத்தில் மோசமாக இருக்கும் கேட்டை என்பது கிளப் டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் அந்த கேட்டை நட்சத்திரம் மோசமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ரெக்கார்ட் டான்ஸோ கிளப்புகளுக்கோ அதாவது இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களுக்கோ நேச்சரை ரசிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக அமையும் அதையும் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிறது நல்லது இப்படி தான் ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த மூளை இன்றைய மூளை நட்சத்திரம் செயல்படும் அது அவங்க பிறந்தவங்களும் எடுத்துக்கோங்க இன்று நடக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க இது ஒவ்வொரு அந்த மூல நட்சத்திரத்துக்கும் அந்த செயல்பாடுகளை ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய இந்த மாதிரி இருக்குது வரக்கூடிய காரகத்துவம் இருக்குது நான் முதலே சொன்னேன் இந்த ஆடை விஷயத்தில் ரொம்ப இருக்கணும்னு மறுபடியும் மறுபடியும் அந்த சொல் பெண்களுக்கு மட்டும் இது யார் யாருக்கெல்லாம் புதன் கெட்டுவிட்டதோ ஆறு எட்டுல பன்னெண்டுலையோ நீசமாச்சோ இதெல்லாம் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அவர்கள் ஆடை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறையா மேடைகள் சொல்லியிருக்கிறோம் அந்த நிறையா இடத்துலையும் சொல்லியிருக்கிறோம் இது விதிப்படி தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது காலபுருஷ தத்துவ விதிப்படி அந்த புதன் மூணு ஆறுக்குடையது அந்த தோள்பட்டையிலும் எடுப்புக்கும் உள்ள அந்த உடைய உடையினுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு மோசமாக இருக்கும் அதனால் சரிவர உடையை அணிஞ்சிக்கோங்க புதன் கெட்டுவிட்டால் நல்லா படிப்பாங்க சூப்பராக படிப்பாங்க ஆனால் உடை விஷயத்தில் மோசமாகிடுவாங்க அப்போ அவர்கள் கொஞ்சம் இந்த உடை விஷயத்தில் இந்த புதன் போனவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதனு ஒரு கருத்தை கூறிகிட்டு இந்த இவ்வளவு பெரிய சிறப்பான மாநாட்டுக்கு என்னை பேச அழைத்து என்னுடைய கருத்துக்களை தெளிவட செய்ய உயிர் திரு பூபிராஜன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் பெருமதிப்புக்குரிய பாலமுருகன் ஜோதிடத்தில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆள் தான் நாம் என்னமோ நினச்சிட்டு இருந்தோம் எப்படி தான் பேசுவார் நினச்சோன்னே இருந்தாலும் மூலத்தை பிடிச்சிட்டே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் கொண்டு வந்துட்டார் மூலமாக நல்ல நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டி இன்றைக்கி மூல நட்சத்திரத்தை கொண்டு வந்துட்டார் அவருடைய திறமையும் வாழ்த்தி அவருடைய ஏன்னா திறமைங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது ஒரு அசாத்தி திறமை நட்சத்திரத்தை பற்றி ஒரு அசாத்தி திறமை கொண்டவர் அவரை வாழ்த்தி இன்னும் நிறைய அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் இது சொல்ல விஷயங்களை நிறைய சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி ரொம்ப பெருமைப்படுகிறோம் அவருக்கு பாராட்டி அவருக்கு சால்வை அணிவித்து மகிழ்கிறோம் குருநாதர் அனைவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்